Hi, உங்கள் அனைவரையும் எமது இங்கிலீஷ் படிப்போம் சேனலிற்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. I would like to welcome you all to my YouTube channel, English Padippom. Spoken English practice-il. இன்று நாங்கள் பார்க்க இருப்பது other ways to say words and phrases with similar meaning. அதாவது ஒரு வார்த்தையை வேறு விதமாக எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைத்தான் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் வசனம் I have to go. I have to go. நான் போக வேண்டும். நான் போக வேண்டும் என்ற அந்த வசனத்தை தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கிறோம். இங்கிலீஷ் படிப்போம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். அத்தோடு எமது Facebook, Twitter பக்கத்தையும் ஃபாலோ செய்யுங்கள். இனி பாடத்திற்கு போவோம். இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் பிராக்டிஸில் த அதர் வேஸ் டு சே ஐ ஹாவ் டு கோ. ஐ ஹாவ் டு கோ என்ற சொல்லை என்ற வசனத்தை நாங்கள் வேறு விதமாக எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதனை பார்ப்போம். முதலாவதாக ஐ ஆம் கன கோ. ஐ ஆம் கன கோ. இப்போது இங்கே தமிழால் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். என்னத்துக்குன்னா தமிழால் வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸுக்காக சில நேரம் உச்சரிப்புகளில் சில பிழைகள் வரலாம் என்பதற்காக தரப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தமிழில் இருக்கக்கூடிய அந்த உச்சரிப்பு ப்ரொனன்சியேஷன் அது வந்து 100% முறையாக வராது. காரணம் என்னென்றால் ஆங்கிலத்தில் வரக்கூடிய அதே உச்சரிப்பு தமிழில் வராது. இப்போது நம்ம தமிழில் வாசித்தோமையானால் ஐ எம் கொனகோ, ஐ எம் கொனகோ என்று தான் வரும். இப்பொழுது ஐ எம் கொனகோ என்று நாங்கள் கூறலாம். இப்பொழுது இந்த ஐ எம் கொனகோ என்பது பேசும் பொழுது நாங்கள் ஆங்கிலத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இந்த ஐயம் என்பதனை நாங்கள் பார்த்தோமேனால் ஆக்சுவலாக அது வந்து ஐம் என்று உச்சரிக்கக்கூடாது. இதனை ஐ ஆம் என்பதனை சுருக்கி ஐஎம் என்று இங்கே இருக்கிறது. அதாவது ஐ அஃபஸ்ட்ராஃபி எம். ஓகே, ஐம். இந்த ஐம் என்பதனை நாங்கள் ஐஎம் என்று உச்சரிக்க வேண்டும். அதாவது ஐஎம் கன கோ, ரைட். இனி அடுத்த சொல் அல் கெச் யூ லேட்டர். அல் கெச் யூ லேட்டர். இது தமிழால் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அல் கெச் யூ லேட்டர். அந்த லேட்டர் என்பதில் பாருங்கள், இந்த லேட்டர் லேட்டர் என்று வராது. அந்த ஆர் சத்தம் வந்து சைலண்டில் இருக்கும், ரைட்டா? ஸோ நீங்கள் லேட்டர் என்று சொல்லக்கூடாது. அல் கெச் யூ லேட்டர். இப்போ நான் உங்களை லேட்டாகி பிடிக்கிறேன், ஓகே, நான் உங்களை லேட்டாகி பிடிக்கிறேன். ஸோ லேட்டாகி பிடிக்கிறேன்னு சொன்னால் நம்ம லேட்டாகி போய் அவங்கள பிடிக்கிற அந்த அர்த்தம் இல்லை. நான் லேட்டாகி நான் உங்களை சந்திக்கிறேன் என்றதான் மீனிங். ஸோ இதில் வந்து இந்த ஐ apostrophe double L, okay, இது வந்து என்னென்னா ஐ வில்ட ஷார்ட் ஃபார்ம், ரைட்டா? இதை வந்து சுருக்கப்பட்டு கூறப்பட்டிருக்கிறது. ஸோ I'll catch you later. இது எதுக்கு ஐ ஹாவ் டு கோ. இப்போ நான் போகணும் என்றதுக்கு வந்து நம்ம இன்னொரு வார்த்தையில் ஆங்கிலத்தால் சொல்லலாம். I'll catch you later, okay, I'll catch you later. இப்போ நம்ம 2 பேர் பேசிக்கொண்டிருக்கிறோம். Hey buddy, how are you doing? So what's up? இப்போ நம்ம ரோட்டால் போகிற டைமில் ஒரு பாட்டியோட பேசுகிறோம். இப்போ அவர் க்ராஸ் பண்ணுற டைமில் நம்ம பேசுகிறோம். Hey buddy, how are you doing? What's up? அப்படி பேசுகிற டைமில் நம்ம சொல்லலாம் yeah, ஐ எம் குட், கோயிங் வெல் அப்படி சொல்லிட்டு நம்ம டக்குன்னு சொல்லலாம். இப்போ அந்த இடத்துல நிற்காமலே yeah, I'll catch you later. இப்போ நம்ம போகிற டைம் I'll catch you later என்று சொன்னாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகே இவங்க வந்து பிஸியாக போகிறாங்க என்ற மாதிரி, ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஐ got a run. ஓகே, ஐ got a run. ஸோ ஓகே, ஐ got a run. இதே நம்ம தமிழால் வாட்சமெண்டா அந்த ஜிக்கு பதிலாக கே சவுண்ட் வரும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஐ கோட் ரான்னு சொன்னால் நான் ஓட போகிறேன் அப்படின்னு மீனிங் கிடையாது. ஓகே, நான் இப்போ ஓட போகிறேன்னு ஐ கோட் ரான்னு சொன்னால் நான் அவசரமாக போகிறேன், புரிஞ்சதா? இப்போ நான் வந்து இப்போ ஆஃபீஸுக்கு வந்து 8 மணிக்கு போகணும். இப்போ நான் அவசரமாக போகிற டைமில் ஓகே நான் இப்போ அவசரமாக போகணும், வீட்டுக்கு அவசரமாக போகணும். ஓகே, இந்த அவசரம்ன்றதை குறிக்கிறதா இந்த ஐ கோட் ரான். இதே மாதிரி நம்ம ஐ கோட் கோ. ஓகே, ஐ கோட் கோ, எனக்கு போகணும், எனக்கு போகணும். ஓகே, ஐ கோட் கோ, இதை நம்ம சொல்கிறோம், ரைட். நெக்ஸ்ட் டாக் டு யூ லேட்டர். ஓகே, டாக் டு யூ லேட்டர். இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். பேசிக்கொண்டிருக்கிற நேரம் நமக்கு ஏதாச்சும் போகணுமென்ற அவசரம் வந்துச்சு, இல்லை நான் போர் அடிச்சிருச்சு, அந்த டைமில் நம்ம சொல்லலாம் டாக் டு யூ லேட்டர். ஓகே, டாக் டு யூ லேட்டர். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேர்க்கலாம் ஐ டாக் டு யூ லேட்டர், இல்லைனா வி டாக் டு யூ லேட்டர், இல்லட்டா இல்லைனா இதே வந்து வேறொருத்தர் வந்து நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி யூ டாக் டு மீ லேட்டர். ஓகே, யூ டாக் டு மீ லேட்டர் அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், ரைட்டா? இப்போ அடுத்தது இப்போ நான் இந்த இடத்துல விட்டு நான் நகர்றேன். ஸோ ஐ எம் லீவிங். ஓகே, ஐ எம் லீவிங் நவ். ஓகே, ஐ வாண்ட் டு லீவ் நவ், ஐ ஹாவ் டு லீவ் நவ், இப்படிலாம் சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த ஐ ஹாவ் டு கோ என்ற அந்த வசனத்தை கிட்டத்தட்ட ஒரு 100-150 வசனங்களுக்கு மேற்பட்டு நாங்கள் சொல்லலாம். பட் அது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போது சொன்னோம்னா நமக்கு பாடமாகாது. நான் குறிப்பிட்ட சில 10 வசனங்களை மட்டும்தான் நம்ம இன்றைக்கு பார்க்குறோம். ஸோ அப்போ போது நாங்கள் வந்து எடுக்க எடுக்க பார்ப்போம், ரைட்டா? ஸோ இது வந்து ஐ எம் லீவிங்னு சொன்னால், நான் லீவிங்னு சொன்னால் அந்த இடத்துலேருந்து நகருது. ஓகே, ஐ எம் லீவிங், ஐ எம் லீவிங் நவ். ஓகே, ஐ எம் லீவிங், இப்போ நான் இப்போ போகிறேன். ஓகே, போய் கொண்டிருக்கிறேன். ஸோ தட் இஸ் அ மீனிங். லீவிங்னு சொன்னால் அந்த டைமில் செய்யக்கூடியது. ஐ எம் லீவிங், ஓகே, அந்த டைமில் செய்யக்கூடியது அந்த லீவிங், ஐஎன்ஜி வரக்கூடியது. இதெல்லாம் வந்து டென்சஸ் எல்லாம் நம்ம இன் ஃபியூச்சர் பார்ப்போம். நெக்ஸ்ட், got to get going. ஓகே, got to get going. ஸோ இதுவும் அப்படி தான். இப்போ நான் போக போகிறேன். ஓகே, நான் இப்போ போக போகிறேன். ஸோ இதுவும் வந்து சிமிலர் மீனிங் தான். ஸோ இதெல்லாம் வந்து பேசுகிற நேரம் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். த குண, கோட்ட, ஆல், ஆம். ஓகே, ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம வந்து when we speak நம்ம வந்து பேசக்கூடிய வார்த்தைகள். ஸோ நம்ம வெள்ளைக்கார மாதிரி நேட்டிவ் ஸ்பீக்கர் கிடையாது. ஓகே, நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர் என்ன சொந்தமாக நம்ம வெள்ளைக்கார மாதிரி பேசக்கூடியது அந்த மாதிரி இல்லை. நம்மளோட தாய்மொழி என்னது? தமிழ். ஸோ நம்ம தமிழ் பேசுகிற டைமில் ஒவ்வொரு ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு பேச்சு. இப்போ கலம்பு பேச்சு ஒரு மாதிரி, ஜஃப்னா பேச்சு ஒரு மாதிரி, காலி பேச்சு ஒரு மாதிரி, இப்போ மட்டக்களப்பு பேச்சு ஒரு மாதிரி, கெண்டி பேச்சு ஒரு மாதிரி. ஸோ அப்படி எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்லாங் இருக்குது. அந்த ஏக்சென்ட்டில் ஒவ்வொரு ஒரு ஸ்டைலில் பேசக்கூடியதாக இருக்கும். ஸோ பேசுகிற ஸ்டைலும் வேறு, ரைட்டா? ஸோ அதே மாதிரி இப்போ பொதுவாக பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் தான் இது, ரைட்டா? இது நாம் ஒரு இப்படி தான் பேசணும்னு கிடையாது. ஸோ அந்த ஸ்பாட்டில் அந்த டைமில் நீங்கள் இதற்குரிய வார்த்தைகளை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, well I have to go now. ஒருத்தர் பேசிக்கொண்டிருக்காங்க. இப்போ இந்த வார்த்தை இப்போ பயன்படுத்தலாம்னு சொன்னால், இப்போ அவங்க நிறைய பேசிக்கொண்டே போகிறாங்க. அப்போ நம்ம எஸ் எஸ்ன்னு கேட்டுட்டு நம்ம சொல்லலாம், well I have to go now. ஸோ நான் இப்போ போகணும் என்ற விஷயத்தை நாங்கள் அதில் வந்து குறிப்பிடலாம், ரைட்டா? அந்த மாதிரி பேசலாம். அடுத்தது வந்து என்னென்னா, ஐ நீட் டு கோ நவ். ஓகே, எனக்கு போக வேண்டும். ஓகே, இது வந்து அந்த ஐ நீடுன்னு சொன்னால் வேண்டும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், இது கட்டாயமாக போக வேணும்ன்ற மாதிரி தான் வர்றது, சரியா? ஸோ அடுத்தது ஹாவ் டு கெட் கோயிங். இதையும் அதே மாதிரி தான். இப்போ நான் வந்து போகணும், ஐ ஹாவ் டு கெட் கோயிங் என்று கூறலாம். வி ஹாவ் டு கெட் கோயிங், தே ஹாவ் டு கெட் கோயிங், யூ ஹாவ் டு கெட் கோயிங், வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ ஹாவ் டு கெட் கோயிங். ஸோ இந்த மாதிரி சொற்களை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போது நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னென்னா, ஐ ஹாவ் டு கோ என்ற அந்த சொல்லுகளுக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வித்தியாசமான அதே பொருளை தரக்கூடிய வசனங்களை பார்த்தோம், ரைட்டா? ஸோ முதலாவது ஃபர்ஸ்ட், ஐ எம் கோனா கோ, ஐ எம் கோனா கோ. செகண்ட், I'll catch you later, I'll catch you later. தேர்ட், I got to run, I got to run. Fourth, I got to go, I got to go. Fifth, talk to you later, talk to you later. Sixth, I'm leaving, I'm leaving. Seventh, gotta get going, gotta get going. 8. Well, I have to go now. Well, I have to go now. 9th, I need to go now. I need to go now. And the last one, the 10th one, have to get going. Have to get going. Okay, இதெல்லாமே ஒரு பொருளை தரக்கூடிய வாக்கியங்கள். அதனால் இப்படித்தான் பேசணும் என்று கிடையாது. நீங்கள் வந்து சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வசனங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். Please send your feedback to englishpadipom@gmail.com and WhatsApp us to +94 76 886 2558. உங்களின் கருத்துக்களை எமக்கு அனுப்பி வையுங்கள். englishpadipom@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள் அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். +94 76 886 2558 என்ற இலக்கத்திற்கு. மற்றும் ஒரு பாடத்தில் சந்திப்போம்.